கட்டுமானத்துடைய பணிகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு பல்வேறு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஒரு நிலை இருக்கிறது. எனக்கு பொன்குமார் மேல இருக்கிற வருத்தம் எல்லாம், அவர் மீது நான் வருத்தப்படுறது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் ஒரு ஊருக்கு போனேன். நான் பல ஊருக்கு ஒப்பந்த அடிப்படையில் போகிற பணிகளில் நான் ஈடுபடுகிற தொழிலாளர்களை பற்றி நான் கேட்கிறேன், என்ன ஊருன்னு கேட்கிறேன். ஆனா புதுக்கோட்டைன்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் விராலி மேலன்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் வேலூர்காரன் சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் பெரம்பலூர்காரனா சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் பல இடங்களை நான் ஆய்வு செய்கிற பொழுது அங்க இருக்கிற தொழிலாளி என்ன ஊரான்னா, நான் பீகார்ன்றான், உத்தரப்பிரதேசன்றான். ஆக பல ஊரை சொல்லுகிறது, உள்ளுக்குள் எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது. ஆக தமிழ்நாட்டை சார்ந்த அந்த தொழிலாளர்கள் ஈடுபடுகிற பொழுதுதானே அந்த குடும்பமும் இருக்கு, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெற முடியும். அந்த கட்டுமானத்தில் ஈடுபடுகிற தொழிலாளர் எல்லாம் பிற மாநிலத்துக்காரன் என்று போகிற பொழுது அந்த பொருளாதாரம் அந்த மாநிலத்தில் தானே போய் சேரும். கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இந்த நிலை இப்படியே தொடர்ந்து நீடிக்கிறது என்று சொன்னால் வட இந்தியாருடைய ஆதிக்கம் இந்த கட்டுமானத்தில் அதிகம் வந்துவிடாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது சாதாரணமான விஷயமா இல்ல, இது சாதாரண நிலை அல்ல. அதனால் நான் இந்த ஒருங்கிணைந்த இந்த மாநில உங்களுடைய முதல் மாநாட்டில் என்னுடைய கோரிக்கையாக வைக்க நான் விரும்புவது, என்னுடைய கோரிக்கையாக வைக்க விரும்புவது, அருமையான கோயிலை கட்டிய நம்முடைய தொழிலாளர்கள், கல்லணை போன்ற அருமையான உலகத்துக்கே கரிகால் சொல்லிக் கொடுத்தான கல்லணை, அந்த கல்லணை கட்ட நம்முடைய கட்டுமான தொழிலாளர்கள் எங்கே போனார்கள், எங்கே போனார்கள்? இன்னும் கூட நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக கட்டுமான பணிகளில் அதிகமாக ஈடுபடுவர்கள் விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், நான் பிறந்த திருவண்ணாமலை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர் எல்லாம் பெங்களூருக்கு போகிறார்களே, அது தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா? பெங்களூர்ல கட்டுற கட்டடத்தை எல்லாம் போய் அங்க போய் கேட்டு பாருங்கள். நீ என்ன ஊர்றான்னு சொன்னா என்ன சொல்றான்? கள்ளக்குறிச்சிக்கும் பக்கத்துல என் சொந்த ஊர் தேனூர்ன்றான். நீ என்ன ஊர்னா லாலாப்பட்ட கூடலூர்ன்றான். எங்கடா இருக்குன்னு சொன்னா அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறது. செஞ்சிக்கு பக்கத்தில் பல ஊரை சொல்லுகிறான். ஆக நம்மூரிலே இருக்கிற கட்டுமானத்தில் இருக்கிற இந்த தொழிலாளர்கள் வெளி மாநிலத்துக்கு போகிறார்கள் ஒழிய இங்கே பணியாற்றுவது மிக குறைவாக இருக்கிறது. ஆக நம்முடைய இடத்தை ஏதோ ஒரு வகையில் நாம் விட்டுக் கொடுக்கிறோமே, இது நியாயம்தானா? கட்டுமான பணியிலே இருக்கிற ஒப்பந்ததாரர்களை அல்லது கட்டுமான பணியை மேற்கொண்டிருக்கிற நம்மூரில் மேசிர் என்று சொல்கிறார்களே, அந்த முதன்மை தொழிலாளியாக இருக்கிற அந்த மேலாளரை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்தால்தான், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டுமானத்தை ஈடுபடுகிற தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தால்தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறும். அதுதான் எனக்கு இருக்கிற அக்கறை.